ஸோ கைஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அமுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வரும். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாரதி டெக் சேனல். நான் உங்கள் தரணி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம டெலிகிராம் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதனோட டெலிகிராமன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லித் தரேன் கைஸ். அதில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் இது. ஸோ கைஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது எப்படி ரீகரெக்ட் பண்ணலாங்கிறதாங்க கைஸ் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு நேமை அடிச்சுக்கோங்க. நான் வந்து என் பிரதரோட நேம் அடிச்சுட்டு பிரதரை இது பண்ணிக்கிறேன். ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல தான் மெசேஜ் பண்ணுவீங்க, நான் ஹாய் மேன் தர்னீஷ் ஃப்ரம் தாராபுரம் அடிக்கிறேன். ஸோ ஃப்ரம்முக்கு வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, ஸ்டார் போட்டு அந்த ஃப்ரம்ங்கிறத வந்து நீங்கள் போட்டு போட்டிருவீங்க. அதுதான் ரெகுலராக நிறையா பேர் பண்ணுவீங்க. ஸோ சில பேர்த்துக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கும், நிறையா பேர்த்துக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கை. ஸோ கைஸ், நீங்கள் இந்த மெசேஜ் அமுத்தி பிடிச்சி மேலே இருக்க ப்ரஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு மறுபடியும் வந்துடும். அப்புறம் நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சு சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட்டட்னு கீழே காட்டும். அதுதான் கைஸ் ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை, எடிட்டட்னு மட்டும்தான் காட்டும். உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் கைஸ், நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு எமோஜி அனுப்புனீங்கன்னா அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போகும் டெலிகிராமில். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி போகுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டிக்கரை எப்படி ஸ்கெட்யூலாக அனுப்பலாங்கிறதாங்க கைஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் சைட்லேயே அது பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும், இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சா நிறையா வரும். இதில் நீங்கள் ஸ்கெட்யூல்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கெட்யூல்னால் ஒரு டைம் டேபிள் மாதிரி கைஸ், இந்த டைமுக்கு சென்ட் ஆகிறது. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் அனுப்பணும். ஓ பர்த்டே விஷ்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் கைஸ் ஸ்கெட்யூல்னா. ஸோ நான் கரெக்டாக பார்த்து சென்ட் பண்ணிட்டேன் கைஸ் ஸ்கெட்யூல் வச்சு. அப்போனா இந்த மெசேஜ் வந்து கரெக்டாக 5:34 தான் கைஸ் இந்த மெசேஜ் போகும். இந்த மாதிரிலாம் டெலிகிராமில் ஃபியூச்சர்ஸ் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைஸ், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு உங்களோட ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் போதும், உங்களோட ஃபோட்டோவையும் ஸ்கெட்யூலாக அனுப்பலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த தலை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தலை ஃபோட்டோ நீங்கள் கீழே டைமிங் மாதிரி கேட்டது பார்த்தீங்களா, இது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் கைஸ். அதாவது நீங்கள் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா அந்த செகண்ட்ஸ்குள்ளே தன்னைத்தானே டெலீட் பண்ணிக்குவோம் கைஸ். அவங்களுக்கும் டெலீட் ஆயிரும், நம்மளுக்கும் டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் அந்த செகண்ட்ஸ் குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்குள்ளே திஸ் மெசேஜ் வாஸ் எக்ஸ்பீரியட்னு வந்துடும் கைஸ் உங்களோட டெலிகிராமில். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி மாற்றலாங்கிறதான் கைஸ் இந்த ட்ரிக்கு. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்களுக்கு தான் கைஸ் நான் சொல்கிறேன். செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், சேட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஹைட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சேட் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நான் மறுபடியும் கொடுத்துக்கிறேங்க சேஞ்ச் த பேக்ரவுண்ட்னு. ஸோ கைஸ், பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் நிறையா உங்களுக்கு பிடிச்சத வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வால்பேப்பர்ஸ் இருக்கும் பேக்ரவுண்ட் பிக்சரில் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இது தொட்டுறேன் கைஸ். தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அனிமேட்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கைஸ். நீ சேட் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சேட்டு. நான் ஈஃபில் டவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளர்னு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ப்ளர் ஆகிடும் கைஸ். அப்புறம் அனிமேட்னு கொடுத்தீங்கன்னா மோஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு. ஸோ கைஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஃபோர்த்தாக பார்த்துட்ருக்கு அவ்வளோதான் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, நார்மல் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, இது வீடியோ மெசேஜ் கைஸ். நீங்கள் அந்த இதுவே மறுபடியும் ஆடியோவை திருப்பி தொட்டிங்கன்னா வீடியோவாக வரும் கைஸ். ஸோ செலக்ட் பண்ணிங்கனாலே ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் கைஸ், மேலே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ மெசேஜாகவும் கூட அனுப்பலாம். இது நிறையா பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை கைஸ்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்பெல்லாம் அனுப்பி கூட இப்போ அனுப்புனீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, வீடியோ சேட் பண்ணியிருப்பீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இது கேம் விளாடுறது எப்படின்னு தான் கைஸ் டெலிகிராமில் கேம் விளாடுறது எப்படின்னு கைஸ். ஸோ இந்த பேர் மட்டும் அட்டுன்னு போட்டு வைப்பேன். அப்புறம் கைஸ் இந்த மாதிரி நான் போடுற பேர் மட்டும் அடிச்சுக்கோங்க. போட்டிங்கனாலே இந்த மாதிரி மூணு கேம்ஸ் வரும் கைஸ். ஸோ இந்த மூணு கேம்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளாடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஸோ அந்த கேமை தொட்டிங்கன்னா மட்டும் போதும் கைஸ். பிளேனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் விளாட்லாம் கைஸ். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான் கைஸ். இந்த கேம்லாம் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேம்லாம் விளாட்லாம் கைஸ். நார்மலாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது கைஸ். சும்மா நார்மலாக தான் இருக்கும், மெசேஞ்சரில் வர கேம்ஸாக இருக்கும் கைஸ். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டு செவன்த்தாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை கைஸ், சும்மா ஒரு வீடியோ. உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வீடியோ வைக்கிறது எப்படின்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆப்ஷன் காட்டுறோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டீங்கனாலே நார்மலாக அது எப்பவும் போல் வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ கைஸ், லோட் ஆனதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு வேணா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வீடியோ வந்திருக்குன்னு. நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எயித்தாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் எயித்தாக இருக்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அது ஒன்றுமே இல்லை கைஸ், நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெசேஜ், ஒரு அட்ரஸாக இருக்கலாம், ஒரு ஃபோன் நம்பராக இருக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது கூட சேவ் இமேஜின்னு மட்டும் கொடுங்க, ஃபார்வர்ட் பட்டன் அமுத்தி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் கைஸ். ஸோ மேல் இருக்க கிளிக் பண்ணி நான் உங்களுக்கே தெரியும் ஹாய்னு அது சேவ் ஆயிருக்கு. அந்த மெசேஜ் டெலீட் ஆனாலும் இப்படி வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ கைஸ், இப்போது நான் ஒரு போனஸாக ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். நீங்கள் டெலிகிராமுக்கு மெனுக்குள்ளே போய் தான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ட்ரிக் மூலிமா நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மூலியமாகவே நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் தொட்டு உள்ள பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமுக்குள்ளே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.